எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து வெளிநாட்டிலேருந்து பேசுகிறேன். ஆனால் இது வெளிநாட்டிலேருந்து பேசுகிறதுனால நம்ம தமிழ்நாட்டில் எதுக்கு உபயோகம் இல்லைங்கிறது இல்லை, இதில் நிறைய உபயோகம் இருக்குது. நான் இன்றைக்கி பேச போகிற விஷயம் வந்து பல பெண்கள் பேச கூச்சப்படக்கூடிய விஷயம் நம்ம நாடுகளில், மாதவிடாய் பற்றி. மாதவிடாய் சமயத்தில் நமக்கு பல தொந்தரவுகள் இருக்குது, வலி இருக்குது. அதை விட இந்த கோப்பைகளை பற்றி பேச போகிறேன். இந்த கோப்பைகள் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, ஏன் இந்த கோப்பைகளை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, மாதவிடாய் காலங்கள்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம இந்த பேட் கடையில கிடைக்கிற பேடெல்லாம் உபயோகிக்கும் போது வெய்ய காலத்துல எவ்வளவு சூடா இருக்குது உடம்பு, அதை யூஸ் பண்றதுனால எவ்வளவு சூடா இருக்குது, எவ்வளவு வேர்க்குது. அப்புறம் வந்து அந்த வேர்வையினாலும் அந்த பேட்ல இருக்கிற பிளாஸ்டிக் தன்மையினாலும் நடக்கும் பொழுது காலில் உரசி தொடைகளில் கால்களெல்லாம் எவ்வளோ புண்ணு ஏற்படுது, இந்த மாதிரி பல பல விஷயங்கள் நமக்கு வந்து தொந்தரவையும் உபாதையும் இருக்கிறதுனால, அதை விட இது பல மடங்கு நல்ல நல்ல பொருளாக இருக்குன்னு நானும் இன்னும் பல பெண்களும் நினைக்கிறதுனால எல்லா பெண்களுக்கும் இதை நாங்கள் கொண்டு சேர்த்தணும்னு நினச்சி இதை செய்கிறோம். பல பெண்கள் இதை பற்றி இப்போ பேசுகிறாங்க. நான் வந்து கடந்த ஒரு வருஷமா இதை உபயோகிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப வசதியான விஷயமா இருக்கு. என் கையில மூணு விதம் இருக்கு, மூணு நிறத்துல மூணு நீளத்துல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இத வந்து வெவ்வேறு காரணங்களால வாங்கியிருக்கேன். ஒருத்தருக்கு ஒரு கோப்பை இருந்தா போறோம். உங்களுக்கு சரியான கோப்பை எதுன்னு நீங்க கண்டுபிடிச்சு அதை வாங்கிட்டீங்கன்னா ஒரு கோப்பையை வந்து 10 வருடம் வரைக்கும் உபயோகிக்கலாம். ஒரே கோப்பையே பல வருடங்கள் நம்ம திருப்ப திருப்ப உபயோகிக்கலாம். அது ஒரு வசதி. அப்புறம் இதனால நமக்கு உடல்ல புண்களோ எரிச்சலோ வேர்வையோ இது மாதிரி பல விஷயங்களை நம்ம தவிர்க்க முடியும். இந்த கோப்பையை வந்து ஆங்கிலத்துல மென்ஸ்ட்ரல் கப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு தமிழ்ல என்ன சொல்றதுன்னு யோசனை பண்ணேன். இப்ப தமிழ்ல வந்து மாதவிடாய் கோப்பை அப்படின்னு கூறலான்னு நினைச்சேன். மாதவிடாய் கோப்பை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆங்கிலத்தில் மெடிக்கல் கிரேட் சிலிக்கான் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது மருத்துவத்தனம் வாய்ந்த சிலிக்கான் அப்படிங்கிற ஒரு பொருளால் செய்யப்பட்டது. இது வந்து இதை எவ்வளோ பெரிய கப்பாக இருக்கே, இவ்வளோ பெரிய கோப்பையை எப்படி நம்ம மாதவிடாய்க்கு உபயோகிப்போம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் கேள்வி வரும் அப்படின்னு நான் யோகிச்சு அதுக்கு நான் பதில் சொல்ல முயற்சி செய்கிறேன் இந்த காணொளியில். இது வந்து கெட்டியான கப். அதாவது இந்த வெளிப்பகுதி கெட்டியா இருந்தாலும் இது வந்து அமுக்கக்கூடிய கோப்பை. எல்லா விதமான கோப்பை எல்லா கோப்பையும் அமுங்கும். ஒரு சில கோப்பை சீக்கிரம் அமுங்கும், இது கொஞ்சம் சீக்கிரம் சாஃப்டா இருக்கிறது, இது கொஞ்சம் கூட கெட்டியா இருக்கிறது. இது ரொம்ப சின்னதா, ரொம்ப மெல்லிசா, ரொம்ப சாஃப்டா இருக்கிறது. ஸோ ஒரு ஒரு கோப்பை ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு கோப்பையும் கிட்டத்தட்ட ஒரு வடிவத்தில் இருந்தாலும் இதோட நீளம் வேறுபாடு இருக்கு பாருங்க. நம்ம ஒருத்தொருத்தரோட உடலும் உள்ளுக்குள்ள எப்படி முக அமைப்பு உடல் அமைப்பு வேற மாதிரி இருக்கும், அது மாதிரி உடல் உள்ளுக்குள்ளேயும் அமைப்புகள் வேற மாதிரி இருக்கு. அதனால ஒரு சில பேருக்கு நீளமான கோப்பை உள்ள செலுத்த முடியும், சில பேருக்கு நீளமான கோப்பை செலுத்த முடியாது. எந்த கோப்பை நீங்க உபயோகிக்கிறீங்களோ அந்த கோப்பை உங்க உடலை விட்டு வெளியில இருக்கக்கூடாது. அதை நீங்க உபயோகிச்சீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கு அந்த கோப்பை நமக்கு உடம்புக்குள்ள இருக்குங்கிறதே நீங்க உணரக்கூடாது. சோ இது எப்படி உடலுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை எப்படி உபயோகிக்கணும், அது எப்படி உடலுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ இதை இப்படியே நம்ம இப்படியே நுழைக்க முடியாது உடலுக்குள்ள. நான் உடல்னு சொல்றது நம்ம யோனி பகுதி வழியாக உடலுக்குள் இதை செலுத்த வேண்டும். நீங்க வந்து நிறைய விதமான மடிப்புகள் இருக்கு இந்த கோப்பை இப்படி மடங்கக்கூடியதாக இருக்கிறதுனால பல விதமான மடிப்புகளில் நீங்கள் மடித்து அதை உள்ள செலுத்தி அதை திறக்க விட்டீங்கன்னா திறந்து அதுக்குள்ள குருதி சேரும். குருதி சேர்ற வரைக்கும் அது பாட்டுக்கு உடம்புக்குள்ள உட்காந்துருக்கும், நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். அது ஒரு இப்படி ஒரு மடிப்பு மடித்து இந்த மடிப்போட இந்த பகுதியை யோனி வழியாக உடலுக்குள்ள செலுத்தணும். செலுத்தி கையை நான் எடுத்த உடனே அது துறக்குது பார்த்தீங்களா, உங்க உடல்லையும் போய் அப்படி திறந்துடும் உள்ள. அப்போ உங்க உடல் முடிவுல இது உள்ள போயிடும். உடலை விட வெளியில ஒன்றும் இருக்கு, நீட்டிட்டு இருக்க கூடாது. நீட்டிட்டு இருந்தா ரொம்ப தொந்தரவா இருக்கும். அப்படி நீட்டிட்டு இருக்கு உள்ள போகல அப்படின்னா அது உங்களுக்கு சரியான கோப்பை இல்லைன்னு அர்த்தம். இந்த கோப்பை மடங்கி இருந்தா
குருதி உள்ள விழாது, வெளியில் வழியா வந்து வெளியில உடல் வெளியில வந்துடும். நீங்க இந்த கோப்பையை சரியா உபயோகிச்சு சரியா உள்ள அது போய் உட்கார்ந்துருந்தா இந்த கோப்பை நடுவுல நம்ம உடல்ல இருந்து வர குருதி எல்லாம் சேரும். சிலருக்கு வந்து 5 மணி நேரம், சிலருக்கு வந்து 10-12 மணி நேரம் வரைக்கும் எடுக்கும் இந்த கோப்பை முழுசா நிரம்புறதுக்கு. நமக்கு நினைக்கிறோம் நிறைய குருதி நம்ம உடல்ல இருந்து வெளியில ஆறுது, வெளியில போகுது மாதவிடாய் சமயத்துல. இல்ல, இந்த ஒரு கோப்பையில வந்து ஒரு சில சமயம் ரொம்ப நிறைய ரத்தம் வெளியேற சமயத்துல கூட ஒரு 5 மணி நேரம் தாங்கும் இந்த கோப்பை. அவ்வளவுதான் நம்ம உடல்ல இருந்து ரத்தம் வெளியில வருது. நீங்க ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து இந்த மருத்துவ கேள்விகளுக்கெல்லாம் சரியான விடை எடுக்கணும். நான் மருத்துவ துறையில சேர்ந்தவன் இல்லை, அதனால என்னுடைய வார்த்தைகளை நீங்க முழுமையா நம்ப வேண்டியது இல்லை. மருத்துவரை கேட்டு சரி பண்ணிக்கலாம் இதை. அதே மாதிரி இந்த கோப்பையை வந்து யார் வேணாலும் உபயோகிக்கலாம். பெண்கள்ல பள்ளி போற பெண்கள்ல இருந்து குழந்தை பெற்ற பெண்கள், 40-50 வயசு மாதவிடாய் முடிகிற நேரத்துல இருக்கிற பெண்கள் யார் வேணாலும் உபயோகிக்கலாம். இதை உபயோகிச்சா நம்ம ஊர்ல கற்பு என்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இதை உபயோகித்தா கற்புக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கற்புக்காக கற்புனால ஒரு பாதிப்பும் வராது. அந்த கற்புங்கிறத விஷயமே என்ன, இது உடலோட எந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கிறது நல்லபடியா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் கூட இது ஒரு சந்தர்ப்பமா இருக்கும். அதை நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க இதை அப்படி மடக்கி எப்படி உள்ள செலுத்தணும்னு சொன்னேன், நீங்க உள்ள செலுத்துறீங்க, அது உள்ள இருக்கு. அதுல குருதி சேர்ந்த பிறகு நீங்க விரலால இந்த வட்டம் இருக்கு இல்லையா, இந்த வட்டம் வந்து உங்க உடலுடைய உட்பகுதியில பிடித்து கொண்டிருக்கும். வேக்வம் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அந்த மாதிரி பிடித்து கொண்டிருக்கும். சோ நீங்க அப்படியே வெளியில இழுக்க முடியாது. விரலால அமுக்கி காத்து உள்ள போக விட்டு அதை வெளியில எடுத்துணும். வெளியில எடுத்துட்டு அந்த குருதியை நீங்க எது பாதுகாப்பான இடம் என்று நினைக்கிறீங்களோ அந்த பாதுகாப்பான இடத்துல அதை கொட்டிட்டு நல்ல சுத்தமான தண்ணியில கழுவுங்க. உங்க கையை முன்னையும் பின்னையும் கழுவணும். எப்பவுமே சுத்தமான தண்ணியில இந்த கோப்பையை கழுவிட்டு திருப்பியும் மடக்கி உள்ள செலுத்தி வைக்க வேண்டியதுதான். 4 நாள் 6 நாள் எவ்வளவு நாட்கள் உங்களுக்கு மாதவிடாய்க்கு இருக்கோ அவ்வளவு நாட்களும் நீங்க இதை திருப்பி எடுத்துட்டு கழுவி திருப்பி உள்ள செலுத்தி வச்சிருக்கலாம். உபயோகித்து ஒரு 5 நாள் 6 நாள் உபயோகித்து முடித்த அப்புறம் இதை எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 15 அல்லது 20 நிமிஷம் நல்ல சுத்தமான தண்ணியில அடுப்புல போட்டு நல்லா கொதிக்க வைங்க. 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இது தண்ணி ஃபுல்லா இந்த கோப்பை வந்து உள்ளுக்குள்ள முங்குற அளவு தண்ணி இருக்கணும். இந்த கோப்பை பாத்திரத்துக்கு அடியில ஒட்டக்கூடாது. இந்த கோப்பை ஒட்டினா கோப்பை கரைஞ்சு போயிடும். பாத்திரத்துக்கு அடியில ஒட்டாம இருக்கணும். தண்ணி வந்து கோப்பைக்கு மேல இருக்கணும். அந்த அளவு தண்ணி வச்சு நீங்க 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு நல்ல சுத்தமான துணியை போட்டு வெயில்ல நல்லா சூரிய ஒளியில நல்லா காய வைங்க. காய வச்சு எடுத்து உள்ள வைங்க. மறுபடியும் அடுத்த மாதம் உங்களுக்கு உபயோகிக்க வேண்டிய நேரம் வரும்போது அதே மாதிரி எடுத்து 15 இருந்து 20 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நீங்க உபயோகிக்க ஆரம்பிக்கலாம். இதை உபயோகிச்சுட்டு அந்த 6 நாள் 7 நாள் எவ்வளவு நாள் உபயோகிக்கிறீங்களோ உபயோகிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கொதிக்க வச்சு எடுத்து வைக்கணும். இதை போல பல வருடங்கள் நீங்க இதை உபயோகிக்கலாம். இங்க வெளிநாடுகள்ல வந்து நீச்சல் போட்டி பண்றவங்க, ஓட்டப்பந்தயங்களை கலந்துக்கிறவங்க, இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் நிறைய உபயோகிக்கிறாங்க இதை. நான் வந்து நாட்டியம் செய்யறவ, அதனால எனக்கு நாட்டியம் செய்யும் போது இது ரொம்ப உபயோகமான விஷயமா இருக்கு. வேலைக்கு போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க, போற பசங்க, பஸ்ல ஏறி நாள் ஃபுல்லா வேலைக்கு போயிட்டு வரவங்க, உடலால உழைக்கிறவங்க எல்லாருக்கும் இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இது வந்து நம்மளுடைய பெண்ணான நம்மளுடைய உடலை, நம்ம உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகளை இன்னும் தெளிவான விஞ்ஞான பூர்வமான அறிவோட புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். எனக்கே வந்து பல விஷயங்கள் இதை உபயோகிச்ச அப்புறம் நானே நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து மருத்துவத்துறையை சார்ந்தவ இல்லாததுனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமே தவிர, இந்த கோப்பை உபயோகிக்க ஆரம்பிச்ச அப்புறம் நானே பல விஷயங்களை தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. நம்ம உடல் மேல ஒரு இருக்கிற ஒரு அசிங்கம், அருவறுப்பு, அந்த ரத்தத்தை பார்த்து ஒரு ஏற்படக்கூடிய அருவறுப்பு இதெல்லாம் கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு பெண்ணா நம்மளே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பக்குவம் ஏற்படும் இந்த கோப்பையை உபயோகித்தா. பல கோப்பைகள் இருக்கு, பல பெயர்கள்ல இருக்கு, பல நிறங்கள்ல இருக்கு. உங்களுக்கு எது கிடைக்கும், எது உங்களுக்கு வசதியா இருக்கு, உங்களுடைய உடல் அமைப்புக்கு எது சரியான அளவு, அந்த அளவு எப்படி அளக்கணும் அப்படிங்கறத கூட வந்து அந்த கோப்பையோட கடைகள் வாங்குற இடங்கள்ல சொல்லுவாங்க சில பேரு.
அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கணும். உங்களுடைய உடலுக்குள்ளே வந்து எவ்வளவு நீளம், அந்த யோனி குழாய் நீளம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கணும். கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை தெரிஞ்சு அதை வாங்கி நீங்கள் உபயோகிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிஜமாகவே ரொம்ப சுதந்திரமாகவும் அந்த மூணு நாள்லேருந்து 6 நாள் வரைக்கும் ரொம்ப சுதந்திரமாகவும் இருக்கலாம். நம்ம மேலே இருக்கிற ஒரு ரத்தத்தின் மேலே இருக்கிற வெறுப்பும் நம்ம மேலே இருக்கிற வெறுப்பும் மிகவும் குறையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் தமிழில் இதை முயற்சி செஞ்சிருக்கேன். தமிழில் சொல்லறதுக்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.